நார்மலாகவே ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அவங்க விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா அத்லெட்ஸுமே கண்டிப்பாக ஒரு வயசில் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் WWE தான் இது வேற மாதிரி நடந்துட்டுருக்கு. WWE பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெஸ்லர்ஸ் 30, 40, 50, இன்னும் 60 வயதில் ரெஸில் பண்ணக்கூடிய ரெஸ்லர்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் WWE இருக்கிறதுலேயே அதிகமான வயதில் இப்போவும் ரெஸில் பண்ணிட்டு இருக்கிற டாப் 10 ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்கிற ரெஸ்லர் யாருன்னா பிராக் லெஸ்னர் தான். சோ பிராக் லெஸ்னர் WWE அவருக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்பதான் வருவாரு. மத்த டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா ரெஸ்ட் எடுத்து பார்ட் டைம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பிராக் லெஸ்னரோட இப்போதைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 44. சோ 44 வயசுலயும் ரொம்ப ஃபிட்டான ஒரு பாடிய பிராக் லெஸ்னர் இப்போவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா பிராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான அந்த 2 பெல்ட்ஸுக்கான மேட்ச்ல ரெசல் பண்ணாரு. இந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா பிராக் லெஸ்னர் இன்னும் WWE திரும்ப வரல. சோ WWE 10 வேர்ல்ட் சாம்பியனான பிராக் லெஸ்னர் இந்த லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்கிறாரு. பிராக் லெஸ்னரோட ஏஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 44. இந்த லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்கிற ரெஸ்லர் யாருன்னா பாபி லாஸ்லி தான். சோ பாபி லாஸ்லி தான் இப்போ WWE இருக்கிறதுல ஏஜ் அப்படிங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்காரு. பாபி லாஸ்லி பிராக் லெஸ்னரோட 1 வயசு மூத்தவர். பாபி லாஸ்லியோட ஏஜ் இப்போ 45. 2021 பாபி லாஸ்லி WWE சாம்பியனா கூட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2021 சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூல பாபி லாஸ்லி கோல்ட்பெர்க்கையும் தோக்கடிச்சாரு. அது மட்டும் இல்லாம 2022 ராயல் ரம்பிள்ல பாபி லாஸ்லி பிராக் லெஸ்னரையும் தோக்கடிச்சாரு. சோ ஏஜ் அப்படிங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி WWE இப்போ நிரூபிச்சுட்டு ரொம்ப டாமினண்டா ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் தான் பாபி லாஸ்லி. இந்த லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா நன் அதர் தேன் ரேமஸ்டிரியோ தான். சோ WWE பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்பவே ஹைட்டான வெயிட்டான ரெஸ்லர்ஸ் தான் பல வருடங்களுக்கு தொடர்ந்து ரெஸ்ல் பண்ணுவாங்க. வெயிட்ல குறைவான ஹைட்ல குறைவான ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. 10 வருஷம் 12 வருஷத்திலே காணாம போயிருவாங்க. ஆனா WWE 20 வருடங்களுக்கும் அதிகமா ரெஸ்ல் பண்ணிட்டு இப்பவும் WWE ஆக்டிவா இருந்துட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் தான் ரேமஸ்டிரியோ. சோ ரேமஸ்டிரியோட வயசு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 47. 47 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு வயசு. இந்த வயசுலயும் இவர் ரொம்ப அத்லெட்டிக்கா ரிங்கில் அங்க எங்கேயும் பறந்துட்டு வேற லெவல்ல ரெசல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ரேமஸ்டிரியோ அவரோட பையனான டாமினிக் மிஸ்டிரியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வேலையையும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா தி ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ் தான். சோ எஜ் வந்து பார்த்தோம்னா 2020 நடந்த ராயல் ரம்பிள் பேப்பர்வியூல ரிட்டர்ன் ஆனாரு. கடைசியா 2011 வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜுக்கு பயங்கரமான நெக் இன்ஜுரி இருந்ததுனால இதுக்கப்புறமா நீங்க ரெஸ்லிங் பண்ணீங்கன்னா உங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிருவாங்க. 2011 ஏற்பட்ட இந்த மோசமான சம்பவத்தினால எஜ் அதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்றத நிப்பாட்டிட்டு 2011 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 9 வருடம் கழிச்சு எஜ் 2020 WWE திரும்ப வந்தாரு. திரும்ப வந்த எஜ் அவரோட உடல் அமைப்பையும் சரி எல்லாத்தையுமே வேற லெவல்ல பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. 2020 வந்து பாத்தீங்கன்னா இவர் ரெஸல்மேனியால ராண்டி ஓட்டனை ஃபேஸ் பண்ணாரு. 2021 நடந்த ரெஸல்மேனியா மெயின் ஈவென்ட் மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் கூடயும் டேனியல் பிரைன் கூடயும் கம்பீட் பண்ணாரு. இப்போ எஜ்ஜோட வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 48. 48 வயசுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா எஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து வேர்ல்டு டைட்டில் மேட்சஸ்ல எல்லாம் ரெஸல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ எஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே நான் ரிட்டையர்ட் ஆகிறதா இருந்தா அது நான் விருப்பப்பட்டு படும்போது நான் ரிட்டையர்ட் ஆகுவேன். சோ எனக்கு விருப்பம் இருந்தாதான் ரிட்டையர்ட் ஆகுவேன், வேற எந்த ரீசனுக்காகவும் நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஜ் சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா ஆர் ட்ரூத் தான். ஆர் ட்ரூத் பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருப்பாரு. WWE புதுசா பாக்குற நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆர் ட்ரூத்துக்கு ஒரு 30 வயசு 32 வயசு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆர் ட்ரூத் வந்து பாத்தீங்கன்னா 2001 WWE இருந்தாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா WWE ஆட்டிடியூட் இருந்த
இருந்த டைம்ல இருந்து WWE இருந்துட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர். ஆர்ட்ரூத்தோட இப்போதே வயசு என்னன்னு பார்த்தோம்னா 50. சோ 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ரூத் இப்பவும் WWE ஆக்டிவா இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பயங்கரமா ரேப் பண்ணுவாரு. இன்னும் நிறைய விஷயங்கள்ல டேலண்டடான இவரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்பவுமே கவுண்ட் அவுட் பண்ண முடியாது. இவர் எப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கறது இவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா பில் கோல்ட்பெர்க் தான். சோ இவருக்கு வயசு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 55. கரண்டா WWE இருக்கிறதுல அதிகமான வயதுல இருக்கிற ரெஸ்லர் வந்து பில் கோல்ட்பெர்க் தான். சோ கோல்ட்பெர்க் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர். இவரோட ஒரு ஃபுல் லைஃப் ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். சோ கோல்ட்பெர்க் வந்து பாத்தீங்கன்னா 55 வயசுல பாபி லஸ்லி கூட ரெசில் பண்ணாரு. அதே மாதிரி கடைசியா இவர் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்வியூல ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு மேட்ச்ல ரெசில் பண்ணி அந்த மேட்ச்ல தோத்துருப்பாரு. அதுதான் இவரோட WWE கடைசி மேட்ச்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட கான்ட்ராக்ட் இப்ப எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. சோ இனிமே கோல்ட்பெர்க் ரிங்ல பாக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா சொல்ல முடியாது இவர் ரிட்டர்ன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது தவிர WWE இருக்கிற நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான ஏஜ்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு WWE அதிகமான வயதுல ரெசில் பண்ணிட்டு இருக்கிற ரெஸ்லர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களோட ஃபேவரட் ரெஸ்லர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.